நம்ம இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் நீளத்து கடற்கரை இருந்தோம். நாம் செய்ய தவறுன ஒரு விஷயத்தை செஞ்சு இந்தியாவை விட சின்ன கடற்கரை உள்ள நிறைய குட்டி நாடுகள் வெற்றிகரமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கடலுக்குள்ள காற்றாலைகள் அமைக்கிற இந்த திட்டம். உதாரணத்துக்கு இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கடற்கரை நீளம் வெறும் 2400 கிலோமீட்டர் தான். ஆனால் அதை வச்சு அவங்க 7700 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு கடலில் காற்றாலைகள் அமைச்சிருக்காங்க. அப்போது அதை விட 3 மடங்கு பெரிய கடற்கரை உள்ள நம்ம இந்தியாவில் எவ்வளோ மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும்? இருந்தாலும் ஏன் நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரே ஒரு கடல் காற்றாலை கூட இல்லை? அதை நம்ம ஊரில் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? முதல்ல மற்ற நாடுகளெல்லாம் எப்படி கடலுக்குள்ளே அவ்வளோ ஆழத்தில் அந்த காற்றாலையை அமைச்சிருப்பாங்க? அப்படியே அமைச்சிருந்தாலும் எப்படி அதில் தயாரிக்கிற மின்சாரத்தெல்லாம் அவங்க தரக்கி கொண்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூமியில் பெரும்பகுதி கடலாக இருந்தாலும் அந்த எல்லா இடத்துலையுமே நம்மளால் காற்றாலையில் அமைச்சிட முடியாது. ஏன்னா மேலே நம்ம கண்ணுக்கு தெரியுற அந்த காற்றாலையை கீழே இருக்கக்கூடிய ஃபைல் ஃபவுண்டேஷனுங்கிற விஷயம் தான் ஸ்ட்ராங்காக தாங்கி நிற்கிது. ஆனால் அந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் தரை பாறை மாதிரியான ஒரு சர்ஃபேஸாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபைல் ஃபவுண்டேஷனை அந்த பாறைக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பதிக்க முடியும். அதே மாதிரி கடல் உள்ளே போக போக அதோட ஆழம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போது அந்த மாதிரி ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம காற்றாலை அமைக்கணும்னா அதுக்கு இந்த பையிலை ரொம்ப அதிகமான நீளத்தில் போட வேண்டியிருக்கும். அது எக்ஸ்ட்ரா செலவாயிரும். அதே மாதிரி அவ்வளோ தூரத்துலேருந்து நாம் மின்சாரத்தை உள்ளே கொண்டு வரணும், அதாவது அதிகமாக ஆழமான இருக்கிற இடத்துல நம்ம போட போகிறோம் அப்படின்னா தூரம் அதிகமாகும். அதனால் அவ்வளோ தூரத்துலேருந்து நாம் அந்த மின்சாரத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு செலவு இன்னும் அதிகமாயிரும். அதனால் இது எல்லாத்துலேயும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கரைப்பகுதியிலேருந்து ரொம்ப அதிகமான தூரம் இல்லாமல் கொஞ்சம் கிட்ட இருக்கிற தூரமாக பார்த்து அங்கே நாம் மேலே சொன்ன தரைப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தொடர்ந்து காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஆழம் கம்மியாக இருக்கிற மாதிரியான இடத்த தேர்வு பண்ணி அங்கே தான் இந்த காற்றாலையை அமைப்பாங்க. அப்படி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பையில நல்லா ஆழமாக தரையில் பதிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காற்றாலையோட டவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய பேஸை அந்த பயில் மேலே தூக்கி வச்சுருவாங்க. அப்புறமா அந்த காற்றாலையோட டவரையும் இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய நேஷல் அப்படிங்கிற பகுதியும் வச்சுட்டு கடைசியாக தான் அந்த பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லா காற்றாலையுமே இதே மாதிரி தான் இருக்குமா, அதாவது இதே டிசைனில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காற்றாலை இருக்கிற இடத்த பொறுத்தும் அங்கே வீசருடைய காற்றோட வேகம் அந்த பிளேட்ஸோட சைஸு இதெல்லாத்தையும் பொறுத்தும் வேறு வேறு டிசைனில் அந்த காற்றாலையோட பேஸ் சிஸ்டம் செஞ்சு அங்கே வச்சுருப்பாங்க. சரி, இடத்த பொறுத்து ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணி அங்கே காற்றாலையை அமைச்சாச்சு, எப்படி கடல்லேருந்து அந்த மின்சாரத்தை வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அந்த காற்றாலையுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அந்த காற்றாலையுடைய உற்பத்தி திறனை பொறுத்தும் கடலுக்குள்ளேயே 1 இல்லைனா 2 சப்ஸ்டேஷன் அமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த சப்ஸ்டேஷனுக்கு முதல்ல மற்ற எல்லா காற்றாலைகள்லையும் உற்பத்தியான மின்சாரம் மொத்தமாக அந்த சப்ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடும். அங்கேருந்து ஹை வோல்டேஜ் கேபிள்ஸ் வழியாக அது கரைக்கு அனுப்பி கரையிலேருந்து தேவையான இடத்துக்கெலாம் அந்த மின்சாரத்தை சப்ளை பண்ணிடுவாங்க. இது ரொம்ப சுலபமாக தானே இருக்குது, இதே ஏன் இந்தியாவில் இன்னும் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே இன்னும் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் இருக்குது. முதலாவது என்னென்னா, இப்போது அந்த காற்றாலைகள் தொடர்ந்து கடல் தண்ணியிலையும் கடல் காற்றுலையும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து தினமும் பராமரிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்படி பராமரிக்கிறவங்க கடல்லே இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது தகுந்த ஆட்களாக பார்த்து தேர்வு பண்ணி தேவையான பயிற்சிகள் எல்லாத்தையுமே கொடுத்து அதுக்கப்புறமா தான் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகணும். அடுத்து இந்த காற்றாலைகளை இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்ச நபர்களும் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான கப்பல்களும் கிடைக்கணும். ஏன்னா இப்போது கடலுக்குள்ளே நாம் அந்த காற்றாலையை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கப்பலை சாதாரணமாக அந்த கடல் மேலே மிதக்க விடுற மாதிரி மிதக்க விட முடியாது. ஏன்னா ஆடி அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதனால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான கப்பல்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ஜாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாக்ஸ் என்ன பண்ணுன்னா எந்த இடத்துல நாம் அந்த காற்றாலையை நிறுவ போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகு அங்கே அந்த ஜாக்ஸை கீழே இறக்கி கப்பலை ஒட்டு மொத்தமாக தரையிலேருந்து மேலே தூக்கி இந்த ஜாக்ஸோட சப்போர்ட்டில் நிற்க வச்சுருவாங்க. இதனால் அந்த கப்பல் தண்ணியில் ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறமா அந்த காற்றாலையை நிறுவ ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான தனித்துவமான கப்பல்கள் எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த காற்றாலையை செய்கிறதுக்கு தேவையான கருவிகள் இந்தியாவில் கிடைக்கல, அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் கிடைக்கல அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெளிநாட்டிலேருந்தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கான போக்குவரத்து செலவு ரொம்ப அதிகமாகி போகும். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், எல்லா இடத்துலையுமே நம்ம காற்றாலையை நிறுவிட முடியாது, அதுக்குன்னு தகுந்த இடத்த தேர்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்கணும். அப்போ அந்த ஆராய்ச்சிக்கு ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கும். இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சாதாரணமாக தரையில் அமைக்கிற காற்றாலையை விட கடலில் அமைக்கிற காற்றாலைகள் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவாகவும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தான் இருக்கும். அப்போ மற்ற நாடுகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் செலவாகவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் செலவாகத்தான் செய்யுது. ஆனால் இங்கே அதிகமாக செலவு பண்ணி மின்சாரம் தயாரிக்கணும் அப்படிங்கிறத விட புதுப்பிக்கத்தக்க சக்திகள் அதாவது ரெனியூபிள் சோர்சஸை பயன்படுத்தி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா பொதுவாக நம்ம மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலக்கரி எப்போ வேணால் எதிர்காலத்தில் காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அணு உலைகளை எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் செலவு அதிகமாகுது. அதே மாதிரி அதை அமைக்கிறதுக்கு பொதுமக்கள்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு பெரிய சிக்கல் இருக்குது. இதே தான் அப்படியே தரையில் இருக்கக்கூடிய காற்றாலைக்கும் பொருந்தும். ஆனால் இந்த சிக்கல் எதுவுமே
கடல்ல இருக்கக்கூடிய காற்றாலைக்கு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தரையில இருக்கக்கூடிய காற்றாலைகள்ல இருந்து கிடைக்கிற மின்சாரத்தை விட கடல் காற்றாலைகள்ல இருந்து தான் எங்களுக்கு நிறைய மின்சாரம் கிடைக்குது அப்படின்னு நிறைய நாடுகளும் இப்ப சொல்றாங்க. அதனால ஆரம்பத்துல இந்த கடல் காற்றாலைகளால அதிகமா செலவாகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், எதிர்காலத்தையும் நீண்ட நாள் இலக்கையும் மனசுல வச்சு பார்க்கும்போது இந்த கடல் காற்றாலைகள் தான் இன்னும் அதிகமான காலத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய நாடுகள் இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமான கடல் காற்றாலைகள் அமைக்கிறதுக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறதோட அதிகமாக கட்ட பார்க்குறாங்க, இந்தியாவில் ஒன்று கூட இல்லை அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இந்தியாவில் அதை அவங்க அமைக்கவே போகிறதில்ல அப்படின்னு கிடையாது, அதை அமைக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு தான் இருக்குது. 2015 நேஷனல் ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி பாலிசி, அதாவது தேசிய கடல் காற்றாலைகள் மின் உற்பத்திக்கான கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும் குஜராத்லேயும் தான் இந்த மின் உற்பத்திக்கான திறன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோக்சபாவில் வெளியிடப்பட்ட, அதாவது 2021 வெளியிடப்பட்ட நிலைக்குழு அறிக்கையில் மீசோஸ்கேல் மேப்பிங் அப்படிங்கிற முறையில் எடுக்கப்பட்ட ஆய்வில் குஜராத்தில் 36 GW தமிழ்நாட்டில் 31 GW அளவுக்கு கடல் காற்றாலைகள்லேருந்து மின் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த முடிவுகளை மறுஆய்வு மட்டும் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி அப்பப்போ செய்தி வந்தாலும் இதை கட்ட ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் ஏப்ரல் மாதம் வெளிவந்த ஒரு செய்தியில் தனுஷ்கோடியில் 350 கோடி மதிப்பில் இதுக்கான ஆராய்ச்சி மையம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியில் தமிழ்நாட்டிலையும் குஜராத்லேயும் இதை அமைக்கிறதுக்காக சர்வதேச அளவில் ஒப்பந்தம் ஏழை விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே செய்தி குறிப்பில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது தரையில் இருக்கக்கூடிய காற்றாலையிலேருந்து ஒரு நாளைக்கு 2-3 MW அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுதுன்னா, அதுவே கடல் காற்றாலைகள் மூலமாக 5-10 MW அளவுக்கு வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவுடைய முதல் கடல் காற்றாலை அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. பார்ப்போம் அவங்க எப்போ கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கடல் காற்றாலையை உடனடியாக சீக்கிரமாக கட்டி முடிக்க முடியாது, அதுக்கு பல்வேறு கட்ட ஆய்வுகளும் பல்வேறு கட்ட சோதனைகளும் அதிகமான செலவும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவங்க அதை எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் அதை கட்டி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி மின்சாரத்துக்கான தேவை ரொம்ப அதிகமாகிட்டே போகுதோ, அதே மாதிரி காற்று மாதிரியான புதுப்பிக்கத்தக்க சக்திகள்லேருந்து அந்த மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற தேவையும் ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது. புதுப்பிக்கத்தக்க சக்திகள்லேருந்து மின்சாரம் அப்படின்னு சொல்லும் போது தான் இதே மாதிரி சஹாரா பாலைவனம் முழுக்க சோலார் பேனல்ஸாக போட்டு வச்சு அதுலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம்ல. ஏன்னா அதுலேருந்து அப்படி மின்சாரம் உற்பத்தி பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கே மொத்தம் 220 கோடி GW மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுமா? அப்படி இருந்தும் ஏன் அதை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி நாம் பண்ண முயற்சி பண்ணோன்னா அதால் நல்லது நடக்கிறத விட நாம் நினச்சி பார்க்காத நிறைய பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அது என்ன பிரச்சனை வந்து சேரும், அதை சரி பண்ணவே முடியாதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதே நேரம் காடாந்திங்கனுக்குள்ளே வந்திருக்கும், நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க.